காரைக்குடி வள்ளல் அழகப்பர் திருச்சூரில் ஒரு நூற்பாலை திறக்க இருந்தார். அதை நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டுமென்று ஒரு தலைவருக்கு கடிதம் எழுதினார். நான் தான் இப்போது எந்த பதவியிலும் இல்லையே, என்னை ஏன் அழைக்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்டு அந்த தலைவர் பதில் கடிதம் போட்டார். அதற்கு வள்ளல் அழகப்பர் அனுப்பிய கடிதத்தில், கரைப்படாத கரம் என்பார்களே, அத்தகைய திருக்கரம் கொண்ட ஒருவரால்தான் இந்த நூற்பாலையை திறக்க வேண்டுமென்று விரும்பினேன். அப்போது என் மனதில் தோன்றியது உங்கள் முகம்தான் என்று குறிப்பிட்டார். கரைப்படியாத கரமும் கள்ளம் இல்லாத முகமும் கொண்ட பி.எஸ். குமாரசாமி ராஜாதான் ஓமந்தூராருக்கு பிறகு சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தார். நான் பதவி விலக சம்மதிக்கிறேன், என்னை விட யோக்கியன் இந்த பதவிக்கு வரவேண்டுமென்று ஓமந்தூரார் சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்தான் பி.எஸ். குமாரசாமி ராஜா. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் உளவுத்துறை எட்டில் அச்சம் ஊட்டும் நகரம் என்று அழைக்கப்படுவது ராஜபாளையம். பழைய பாளையம், புதுப்பாளையம் என்று இருந்த இரண்டு கிராமங்கள் இணைந்து ராஜபாளையம் நகரமானது. சுதந்திர போராட்ட காலத்தில் தெருவெங்கும் தேசிய எழுச்சி இருந்ததால் இந்த ஊருக்கு சுயராஜ்ய பாளையம் என்று பெயர் சூட்டினார் எஸ். சீனிவாச ஐயங்கார். பாளையம் என்றாலே படை வீரர்கள் தங்கும் இடம் என்று பொருள். 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த சுந்தர பாண்டியன் தனக்கு பக்க பலமாக இருக்க விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்து படைகளை வரவைத்தார். ஆந்திராவிலிருந்து தளபதி கம்பண்ண உடையார் தலைமையில் படை வந்தது. இந்த படைகளை 14 பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரிவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தங்க வைத்தான் சுந்தர பாண்டியன். பாண்டிய பேரரசின் இறுதிக்கட்டம் இது. இப்படி தளபதி கம்பண்ண உடையார் தலைமையில் பூசப்பாடி கிராமத்தில் இருந்து வந்தவர்களின் வாரிசுதான் பி.எஸ். குமாரசாமி ராஜா. அதாவது பூசப்பாடி சஞ்சீவி குமாரசாமி ராஜா நாட்டை காப்பாற்ற படை வீரராக வந்த குடும்பத்தைச் சேர்ந்த குமாரசாமி 3 ஆண்டு காலம் சென்னை மாகாணத்தை ஆண்டார். 7 வயது வரை ராஜபாளையத்தில் படித்தார் குமாரசாமி. அதற்கு மேல் படிக்க வேண்டுமென்றால் அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் போக வேண்டும். ஆண்டாள் கோயில் அருகில் தங்கி படித்தார். 14 வயதில் அவருக்கு அறிமுகமான பெயர் அன்னிபெசன்ட். அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்ற தகவலே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெளிநாட்டை சேர்ந்த ஒருவரே இந்தியாவுக்காக இவ்வளவு போராடுகிறார் என்றால் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு போராட வேண்டும் என்று நினைத்து ஹோம் ரூல் இயக்கத்தில் சேர்ந்தார். அவருக்கு தெரிந்த மிகப்பெரிய உயரம் ஆண்டாள் கோயில் கோபுரம்தான். தனது நண்பன் சீனிவாசனுக்கு உற்சாகம் கொடுத்து கோபுரத்தில் ஏற வைத்து ஹோம் ரூல் இயக்கக் கொடியை ஏற்றிவிட்டார். ஆண்டாள் சந்நிதியில் அன்னிபெசன்ட் கொடி பறந்ததை பார்த்து ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். பள்ளி மாணவன் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பப்பட்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கண்டித்தார். சென்னையில் அன்னிபெசன்ட்டின் பிரம்மஞான சபை கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தால் படிக்கவும் செய்யலாம், போராடவும் செய்யலாம் என்று நினைத்தார் குமாரசாமி. ஆனால் வீட்டில் விடவில்லை. சாத்தூருக்கு காந்தி வந்தால் பார்க்க போவது, மதுரைக்கு தாகூர் வந்தால் பார்க்க செல்வது என்று கிளம்பினார். கதரை ஓர் இயக்கம் ஆக்கலாம் என்ற யோசனையே ராஜபாளையத்தை பார்த்துதான் காந்திக்கு வந்தது. 1921ஆம் ஆண்டிலேயே ஜனவரியில் ராஜபாளையத்தில் கைராட்டின நூல் நெசவு தொழிற்சாலை தொடங்கப்பட்டுவிட்டது. இந்தியாவிலேயே கதர் உற்பத்திக்காக தொடங்கப்பட்ட முதல் கைராட்டின தொழிற்சாலை என்று இதை சொல்கிறார்கள். இந்த தொழிற்சாலை தொடங்கி 9 மாதங்கள் கழித்து மதுரை வந்த காந்தியிடம் ராஜபாளையத்தில் தயாரான கதர் துணிகளை குமாரசாமி ராஜா காட்டுகிறார். அதை தொட்டு பார்த்து மகிழ்ச்சியடைந்த காந்தி இந்த தொழிற்சாலை பற்றி முழு விவரங்களை கேட்டு செல்கிறார். அதன் பிறகுதான் அகில இந்திய கதர் வாரியத்தை காந்தி தொடங்குகிறார். 1927இல் ராஜபாளையத்துக்கு காந்தி வந்தபோது காந்தி கதர் வஸ்திராலயம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே காந்தி பெயரால் திறக்கப்பட்ட முதல் கதர் வஸ்திராலயம் இதுதான். அதற்கு அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடந்த அகில இந்திய கதர் கண்காட்சியில் முதல் பரிசு பெற்றது ராஜபாளையம் காந்தி கதர் வஸ்திராலயத்தின் துணி. 1937 மத்திய சட்டசபை தேர்தலில் பி.எஸ். குமாரசாமி ராஜாவை வேட்பாளராக ராஜாஜி தேர்வு செய்தார். என்னை விட எத்தனையோ பெரியவர்கள் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டாம் என்று மறுத்தார் குமாரசாமி. எங்களுக்கு நீங்கள் தான் பெரியவங்க என்றார் ராஜாஜி.
இந்த காட்சியை அப்படியே தமிழகத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த தர்ம யுத்தத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். நம்மை எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டார்கள் என்பது எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆள்கிறார்கள் என்பதும் புரியும். 1937 சட்டசபை தேர்தலில் இவர் வென்று சென்னை மாகாண சட்டசபைக்கு போனார். தேர்தலில் வென்றதும் சுதந்திர போராட்ட சிந்தனையை விட்டு பலரும் சட்டசபை மோகத்தில் மாறியபோது சட்டசபைக்குள் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளை முதன் முதலாக சொன்னவர் PS குமாரசாமி ராஜா. 1946 தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு போனார். சென்னை மாகாணத்தில் மொத்தம் உள்ள 275 தொகுதிகளில் 165 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றியது. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும், யாரை முதல்வராக தேர்வு செய்யலாம் என்று காந்தியிடம் போய் கேட்டார் காமராஜர். அவர் ராஜாஜி பெயரை பரிந்துரை செய்தார். ராஜாஜியை ஏற்க பெரும்பான்மை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தயாராக இல்லை. ராஜாஜி இல்லாவிட்டால் பட்டாபி சித்தராமையாவை தேர்வு செய்ய சொன்னார் காந்தி, அவரையும் ஏற்கவில்லை. 3 நாட்கள் முடிவே இல்லாமல் தொடர்ந்து வாக்குவாதம். ஆந்திரர் சார்பில் டி பிரகாசமும் தமிழர்கள் சார்பில் CN முத்துரங்க முதலியாரும் போட்டியிட்டனர். போட்டியை தவிர்க்க வேண்டுமானால் PS குமாரசாமி ராஜாவை தேர்ந்தெடுத்தால் நாங்களும் ஆதரிக்க தயார் என்று ஆந்திர உறுப்பினர்கள் சொன்னார்கள். ஆனால் தமிழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதனை ஏற்கவில்லை. போட்டியில் டி பிரகாசம் வென்றார். பிரகாசத்துக்கு எதிராக ஓட்டு போட்டவர்களே பிரகாசம் அமைச்சரவையில் இடம் பிடிக்க அலைந்தார்கள். பதவிக்காக சொந்த கட்சிக்காரர்கள் அடித்துக் கொள்வதை பார்த்து நொந்த குமாரசாமி ராஜா உடனே ராஜபாளையத்துக்கு வந்துவிட்டார். தான் விவசாய அமைச்சராக நியமிக்கப்பட்டதே யாரோ ஒருவர் வானொலியில் கேட்டுவிட்டு இவரிடம் வந்து சொன்ன பிறகுதான் இவருக்கே தெரியும். அன்றைய முதல்வர் பிரகாசம் தனியார் கதர் உற்பத்தியை தடை செய்தார். கதர் உற்பத்தியை பரவலாக்குவதுதான் காந்தியத்தின் அடிப்படையே. காங்கிரஸ் அரசே அதற்கு விரோதமாயிருப்பதா என்று அமைச்சர் PS குமாரசாமி ராஜா முதல்வர் பிரகாசத்தின் முடிவை கடுமையாக எதிர்த்தார். காந்தியத்துக்கு எதிரான முடிவை எடுக்கும் அமைச்சரவையில் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி 1947 பிப்ரவரி 27 தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் குமாரசாமி ராஜா. பிரகாசம் ஆட்சியில் விவசாய அமைச்சராக இருந்த பதவியை தூக்கி எறிந்த PS குமாரசாமி ராஜாவுக்கு 1949 முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஓமந்தூராருக்கு அடுத்து யார் சென்னை மாகாண முதலமைச்சர் என்ற போட்டியும் பொறாமையும் கலந்த அரசியல் அந்த காலத்திலேயே நடந்தது. பக்தவச்சலத்தை முதல்வராக்கலாம் என்று காமராஜர் நினைத்தார். தினசரி ஆசிரியர் TS சொக்கலிங்கமும் சி சுப்பிரமணியமும் காமராஜரை சந்தித்து ஏன் PS குமாரசாமி ராஜாவை முதல்வராக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அவர் விரும்ப மாட்டாரே, ஏத்துக்கிட்டா பார்க்கலாம் என்றார் காமராஜர். ஓமந்தூராரே பதவியில் நீடிக்க வேண்டுமென்று சட்டமன்ற உறுப்பினர்களில் 24 சொன்னார்கள். ஓமந்தூரார் மறுத்துவிட்டார். அப்படியானால் ஓமந்தூரார் யாரை சொல்கிறாரோ அவரைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்று இந்த 24 சொன்னார்கள். இந்த 24 தயவு இல்லாமல் புதிய முதல்வரை தேர்வு செய்ய முடியாது என்பதால் ஓமந்தூராரிடமே யோசனை கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், PS குமாரசாமி ராஜாவை தேர்ந்தெடுங்கள் என்று. அப்போது மருத்துவமனையில் இருந்தார் குமாரசாமி ராஜா. அவரிடம் ஒப்புதல் வாங்குவதற்காக பக்தவச்சலத்தை அனுப்பினார் காமராஜர். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் பக்தவச்சலம். என்ன என்று கேட்டார் குமாரசாமியிடம். அடுத்த முதல்வராக நீங்கள்தான் தேர்வு செய்யப்பட இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. காமராஜர் சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்று கேட்டார் குமாரசாமி. அவர் ஒப்புதலுடன் தான் வந்துள்ளேன் என்றார் பக்தவச்சலம். எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், விருப்பமில்லை என்ற குமாரசாமி ராஜா அதற்கான காரணங்களை அடுக்க ஆரம்பித்தார். முதல் காரணம், எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் இந்த பொறுப்பை ஏற்க இயலாது. 2 சுதந்திரத்திற்கு முந்தைய கட்சி போல் இப்போது காங்கிரஸ் இல்லை. இந்த 2 நீண்ட நேரம் விளக்கினார் PS குமாரசாமி ராஜா. இவர் போட்டியிடாவிட்டால் ராஜாஜி ஆதரவு பெற்ற டாக்டர் சுப்பராயன் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்பதால் ராஜாவையே முதல்வர் பதவிக்கு கட்டாயப்படுத்தினார் காமராஜர். குமாரசாமி ராஜா முதல்வர் ஆனார். என்னால்தான் முடியும் என்று இவர் சொல்லிக் கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததை நான் மிகுந்த பணிவுடனும்
ஓரளவு தயக்கத்துடனும் இருக்கிறேன். நமது மாகாணத்தின் அரசியல் அமைப்பில் துரதிருஷ்டவசமாய் இப்போது இருந்து வரும் விசித்திர நிலைமைகளின் எதிர்பாராத விளைவாகத்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனே தவிர, பெரிய சிரமமான பொறுப்புகள் உள்ள இந்த தலைமை பதவிக்கு அவசியமான திறமையோ யோகியதையோ எதுவும் என்னிடம் இருப்பதாக கருதி என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் சொன்னார் குமாரசாமி ராஜா. இவரது ஆட்சியில் தமிழ் மொழி முதன்மை பாடமானது. அரிசன மேம்பாட்டுத்துறைக்கு தனி அமைச்சராக கே பரமேஸ்வரனை நியமித்தார். புதிய நீர்ப்பாசன திட்டங்களை அமல்படுத்தினார். அறிவியல் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவித்தார். விவசாயிகளுக்கு இலவச வீரிய விதைகளை கொடுத்தார். விவசாய வருமான வரி சட்டம் கொண்டு வந்தார். கோயில்களுக்குள் தாழ்த்தப்பட்டோர் நுழைய வழி ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டாள் கோயிலுக்குள் அரிசன பிரவேசம் இவரால் நடந்தது. இப்படி ஏராளமான சாதனைகளை செய்த முதலமைச்சர் குமாரசாமி ராஜா 1952 தேர்தலில் தனது சொந்த ஊரான ராஜபாளையத்தை உள்ளடக்கிய ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் காமராஜரும் அந்த எம்பி தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவரும் போட்டியிட்டார்கள். காமராஜருக்கு வாக்கு கேட்டாரே தவிர தனக்கு கேட்கவில்லை. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று சிலர் சொன்ன தவறான ஆலோசனைகளை இவர் ஏற்கவில்லை. நேர்மை நியாயம் ஆகியவை என்றும் இருப்பவை. நேர்மைக்கோ நியாயத்துக்கோ ஊனம் இழைத்துவிட்டால் மனிதத்தன்மையை இழந்து விடுவோம். மனிதத்தன்மையை இழந்து வெற்றி பெறுவதை விட மனிதத்தன்மையோடு தோல்வியடைவதே மேன்மையானது என்றார். 118 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். உடனே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக சொன்னார். அதனை காமராஜர் ஏற்கவில்லை. தனது தொகுதியை ராஜினாமா செய்து விடுகிறேன், நீங்கள் அதில் நின்று வென்று முதல்வராக தொடருங்கள் என்றார் நண்பர் ரா கிருஷ்ணமூர்த்தி. உங்களை நம்பி வாக்களித்த மக்களை மோசடி செய்ய நினைக்கிறீர்களா என்று இவர் திரும்பி கேட்டார். என் தொகுதி மக்களே என் மேல் நம்பிக்கை வைக்காத போது எல்லா தொகுதி மக்களும் நம்பிக்கை கொள்ளும் ஒரு பதவியை எப்படி நான் ஏற்க முடியும்? இது ஜனநாயகத்தை ஊனப்படுத்தாதா என்று கேட்டார். பிரதமர் நேரு ஃபோன் செய்தார். நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம், முதலமைச்சராக தொடருங்கள். ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெல்லலாம் என்று நேரு சொன்னார். நீங்கள் என் மீது கொண்ட அன்புக்கு நன்றி, ஆனால் நீங்கள் சொல்வதை ஏற்க முடியாது என்றார் இவர். எனவேதான் அந்த பதவி ராஜாஜிக்கு போனது. நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று ராஜாஜியிடம் கேட்க இவரும் சி சுப்பிரமணியும் தான் போனார்கள். நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானால் நான் முதல்வராகிறேன் என்றார் ராஜாஜி. அது சாத்தியமில்லை, நீங்கள் முதல்வராகுங்கள் என்றார் குமாரசாமி. தனது பதவியை ராஜினாமா செய்ததும் ராஜபாளையம் திரும்பிவிட்டார். இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்று நினைத்த நேரு அவரை பெங்களூரு வரவைத்து கட்டாயப்படுத்தி ஒடிசா மாநில ஆளுநர் பதவியை கொடுத்தார். மனமில்லாமல் தான் இவரும் வாங்கினார். கோவையில் ஒரு விழாவில் பேசும்போது, மாற்றாந்தாய் மனநிலையிலேயே மத்திய அரசாங்கம் நம்மை நடத்துவதாய் எனக்கு தோன்றுகிறது என்று பேசிவிட்டார் ராஜா. மத்திய அரசின் ஊதுகுழல் என்று அழைக்கப்பட்ட ஆளுநர் பதவியிலிருந்து இவர் இப்படி பேசியதை அன்றைய பிரதமர் நேருவும் உள்துறை அமைச்சர் ஜி வி பந்தும் விரும்பவில்லை. விளக்கம் கேட்டார்கள். நான் பேசியது உண்மைதான், பேசியது தவறு என்றால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில நாட்களிலேயே அந்த பதவியை விட்டும் விலகினார். ராஜபாளையத்தில் PS குமாரசாமி ராஜா பெயரில் நினைவாலயம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் வினோபாபாவே. அரசியலிலும் பதவியிலும் கட்சியிலும் ஒருவர் வினோபாபாவை போல வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய ராஜா ஆண்ட நாடு இது.